ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு நம்ம சேனலில் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, நட்கட்ஸ். நட்கட்ஸ் வந்து வெளியிலலாம் கடையில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதுக்கு வீட்லேயே நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். அதை வச்சு எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த கிரேட்டர் பண்ணி வச்சுருக்கேன். நான் துருவி வச்சுருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸு. நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இது நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கால் கப்பு வேணும். சீஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வேணும் நமக்கு. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது 1/2 டீஸ்பூனு. மிளகு 1/2 டீஸ்பூனு. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சாட் மசாலா அது வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், நிறைய தேவையில்லை. அதுக்கப்புறம் இதுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்குல போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். நம்ம இதில் போட்டு பிசைஞ்சிடலாம். துருவி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்குல நம்ம வந்து சாட் மசாலா போட்டுப்போம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி போட்டிருக்கேன். அப்புறம் இது சில்லி ஃப்ளேக்ஸ். மிளகுத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. அப்புறம் துரி வச்சுருக்க சீஸையும் இதில் போட்டு பண்ணமோ. அப்புறமா ப்ரெட் க்ரம்ஸை இதில் நம்ம தூவிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து கலக்கி ஒன்றா கலக்கி வச்சுக்கணும். நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். ஸ்பூனில் கலந்தால் எனக்கு கொஞ்சம் சரி வராது, அதனால் கையிலே கலந்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேல் மாவு நம்ம ரெடி பண்ணிப்போம். கார்ன்ஃப்ளவர் வந்து 1/4 கப்பு எடுத்துக்கணும். நம்ம 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் வந்து உப்பும் மிளகுத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது வந்து 1/4 கப்பு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். நம்ம வந்து 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இதை நம்ம கலக்கிப்போம். நல்லா கலந்து போ கரைச்சிப்போம் இந்த மாவை. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுப்போம். இதை நல்லா கலந்துப்போம். நம்ம பாருங்கள், இது நல்லா கலந்து வச்சுக்கணும். நம்ம கட்டிலாம் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு இது மாதிரி நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி செய்யணும். துவைச்சிட்டு நம்ம இதில் வந்து இது பண்ணிவிட்டு இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கணும். நம்ம இப்போ இதை மாதிரி பண்ணி முதல்ல ரெடி பண்ணி வச்சுப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கலாம். இதை நம்ம இது பண்ணுவோம், எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மீடியமான அளவு பண்ணிக்கோங்க.
நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் மீடியம் சைஸு. பாருங்கள் எத்தனை வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்து எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த நக்கட்ஸை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுப்போம். நம்ம இது போட்டவுடனே ஒரு நிமிஷம் வந்து அதுலேயே அப்படியே விடணும், நம்ம கலரி விட தேவையில்ல. கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து கீழே அடியில் இருக்கிறத மேலே இது பண்ணி திருப்பி விடணும் நம்ம. அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். நம்ம இப்போ வந்து சீஸு இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, இதுலேயே நம்ம வந்து நான்வெஜ் பிரியப்படுறவங்க சிக்கனை வந்து தனியாக தண்ணியில் வந்து இஞ்சியும் பூண்டும் போட்டு ஃபுல்லாக வேக வச்சுட்டு அது வந்து ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் அதுக்கப்புறமா தனியாக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டு இந்த நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லைங்களா பேட்டர், அதுலேயே வந்து நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம்.